அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் எனக்கு பங்களித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தெய்வச் சேக்கிழார் வழியில் வந்த என் உறவினர்கள் அனைவரையும் நான் நேரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இன்று 31வது ஆண்டு விழாவில் பங்கேற்கும் இந்த டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களிடம் விடும் வேண்டுகோள், இவர்களுடைய 50வது ஆண்டு விழாவிலையும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றுடன் சொக்கலிங்கம் 55 வருடம் இதயத்தில் பணியாற்றி இன்று 56வது வருடம் சுவாமிகள் முன்னிலையில் என் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்வதே எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்கள் சாப்பிட்ற மருந்து நிறுத்திடாதீங்க. ஆனால் சேக்கிழார் அவர் விட்டு சென்ற கருத்துக்களை எவன் ஒருவன் ஆழ்ந்து பதிந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் குறைந்தது 100 வருடங்கள் என் உறவினர்களாக இருப்பீர்களே தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு சில கருத்துக்கள் மட்டும், அனைவரும் உங்களுடைய கவனத்தை என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். அந்த உடல் எனும் ஆலயத்தை நீங்கள் சீராக பார்த்து கொண்டால் அங்கே உங்கள் உயிர் 100 வருடம் வாழ முடியும். அதுதான் நம் தெய்வத்திரு சேக்கிழார் பலமுறை சொல்லியிருக்கின்றார். அந்த ஊ என்ற உடல் உயிரினம் தெய்வம் என்பதை இயங்குவதற்கு ஊ என்று எடுத்துக்கொண்டேன். அந்த ஊவை 3 ஊக்களாக பிரித்தேன். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை எவர் ஒருவன் மந்திரமாக மாற்றி அமைத்து கொண்டார்களோ அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ முடியும். அந்த 3 மந்திரங்களை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் கூடவே சொல்ல வேண்டும் என்று வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். மந்திரம் 1, எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லுங்க, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களுக்கு நீங்கள் 1 ரூபாய் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். இன்றையிலிருந்து நீங்கள் கடைப்பிடித்தால் சொக்கலிங்கம் உங்கள் சகோதரனாகவே இருப்பேனே தவிர உங்கள் டாக்டராக வரக்கூடாது. தமிழனுக்கு ஒரு சிறந்த குணம் என்னவென்றால் எவனொருவனையும் தன்னை விட உயர்ந்தவன் என்று பார்க்க மாட்டான். ஆனால் அதே நிலையில் நான் தமிழன் எவர் ஒருவரையும் தன்னை விட தாழ்ந்தவன் என்று இதுவரை பார்த்து வாழ்ந்ததே கிடையாது. ஒரு சின்ன கருத்து, இந்த மேடைக்கு வருவதற்கு கீழ்ப்படிகள் வேண்டும், மேல்படி செல்வதற்கு கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதுதான் தெய்வத்திரு சேக்கிழாரின் ஒரே ஒரு கருத்தும் எண்ணமும். இதை நான் ஒரு விழாவாக பார்க்கவில்லை, உண்மையில் நான் திருவிழாவாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றேன். திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், அந்த திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள், விடாதிரு. ஆண்டுதோறும் நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதற்கு நாம் விழாதிருப்பதற்காகத்தானே தவிர நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒன்றை சொல்கின்றேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் அமெரிக்காவில் 18,000 பேர் அரங்கத்தில் பேசினேன். எவருக்காவது பிரச்சனை உண்டு என்றால் கையை தூக்க என்று சொன்னேன். முதல்ல சொக்கலிங்க தூங்கிட்டீங்க, நீங்கள் எல்லாம் தூக்குவீங்க எனக்கு தெரியும். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்களெல்லாம் மனிதர்களே கிடையாது. மனிதன் ஒருவன் பிறந்து வாழ்ந்து கடைசி நாள் இருக்கின்றவரை அவனை பிரச்சனை தான் வாழ வைக்கின்றது. பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வது தான் தெய்வத்திருத்தி சேக்கிழாரின் அள்ளிய அனைத்து கருத்துக்களும். அதற்காக தான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து குறித்து கொடுத்து கொள்ளுங்கள்.
பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ருசிக்கியோ சாப்பிடாதீங்க. அது ஓசியில் கொடுத்தா கூட சாப்பிட்டு என்கிட்ட வந்துடுவீங்க. இன்று வரை 8 மாடியில் இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை நான் ஒரு முறை கூட நான் என்னுடைய அறைக்கு செல்வதற்கு லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்து தான் செல்வேன். புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான், சார் சார் லிஃப்டில் வாங்கலேன். நான் என்னப்பான்றேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேண்ணா. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இன்றியமையாமல். உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து தவத்திரு சேக்கிழார் விட்ட அனைத்து கருத்துக்களையும் நாம் கடைப்பிடிப்பது மட்டும் அல்ல, பல பல ஜெனரேஷன்கள் கடந்து சென்றடைய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு கூறிக்கொண்டு, தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை மற்றவரிடம் என்று காப்பி அடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவரிடம் காப்பி அடித்தால் வாழ்க்கை எனும் பயணத்தில் நீங்கள் பரீட்சையில் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து உங்களுக்காக நீ வாழ்ந்து நம் சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக, உலக மக்களுக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பு அளித்த எல்லா அனைவருக்குமே நம்ம ஜட்ஜி மோகன் ஐயா அனைவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய சகோதரர் ஏ.எம். சுவாமிநாதன் வந்து அனைவருமே என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.